அக்டோபர் 8 தேதியில் ஆஸ்திரேலியாவில் துவங்கும் உள்ள 2020 உலகக்கோப்பை தொடருக்கான அணிகளை செப்டம்பர் 16 தேதிக்குள் கொடுத்தாக வேண்டும் என ஐசிசி அறிவித்தது. அதன்படி நியூசிலாந்து அணியை தவிர மற்ற அனைத்து அணிகளும் பட்டியலும் வெளியானது. நியூசிலாந்து அணி மற்றும் கொரோனா தாக்கத்தை காரணம் காட்டி கால அவகாசம் கேட்ட நிலையில் தற்போது அணியை அறிவிச்சிருக்காங்க. கடந்த 2020 உலகக்கோப்பையில் ஃபைனல் வரை முன்னேறிய அதே அணிதான் இம்முறை களமிறங்க உள்ளது. பின் ஆலன் மைக்கேல் பிரேஸ்வெல் ஆகியோர் மட்டும் புதிதாகவும் இணைக்கப்பட்டிருக்காங்க. 2007 ஆண்டில் நடைபெற்ற முதல் 2020 உலகக்கோப்பை தொடரில் பங்கேற்ற மார்டின் கப்தில் இம்முறையும் இடம்பெற்றிருக்காரு. கேன் வில்லியம்சன், டுவேன் கான்வே, ஆடம் மில்னே, பின் ஆலன், பிரேஸ்வெல், சாப்மேன், டேரில் மிட்சல் ஆகியோரும் இடம்பெற்றுள்ளனர். அதே போல் பந்துவீச்சு படையும் தரமாக தான் இருக்கிறது. போல்ட், நீஷம், டிம் சவுதி, லாக்கி பெர்குசன், மில்னே ஆகிய வேகப்பந்து வீச்சாளர்களும், இஷ்ரோதி, சாண்டனர் ஆகிய மாஸ் ஸ்பின்னர்களும் உள்ளனர். கடந்த 2020 உலகக்கோப்பை லீக் சுற்றின் போது இந்திய அணி வெற்றியை பெற்றே தீர வேண்டும் என்ற நிலையில் நியூசிலாந்தையும் எதிர்கொண்டது. அப்போது நியூசிலாந்து பவுலர்கள் சிறப்பாக பந்து வீசி இந்திய அணியை 110 ரன்களுடன் சுருக்கினார்கள். பவர் பிளேயருக்கு பிறகு 14 ஓவர் என்பதுதான் பவுண்டரியே வந்தது. இந்நிலையில் மீண்டும் அதே பவுலர்கள் தான் இடம்பெற்றுள்ளனர். அக்டோபர் மாத காலத்தில் ஆசியாவில் வெயில் அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட அமீரக மைதானத்தில் இருக்கும் ஆடுகளம் போல் சுழலும் இருக்க வாய்ப்புள்ளது. இதனால் மீண்டும் இந்திய அணி நியூசிலாந்துக்கு எதிராக பெரும் சிக்கல்களை சந்திக்க வாய்ப்புள்ளதாக கிரிக்கெட் விமர்சகர்களும் கருதி வந்திருக்காங்க. இதனைத் தொடர்ந்து 2020 உலகக்கோப்பை நியூசிலாந்து அணியை தற்போது அறிவிச்சிருக்காங்க. அதன்படி கெயின் வில்லியம்சன் கேப்டனாகவும், பின் ஆலன், ட்ரெண்ட் போல்ட், மைக்கேல் பிரேஸ்வெல், டுவேன் கான்வே, லாக்கி பெர்குசன், மார்டின் கப்தில், டேரில் மிட்சல், ஆடம் மில்னே, ஜிம்மி நீஷம், கிளென் பிலிப், மிச்சல் சாண்டனர், ஈஸ் சவுதி, டிம் சவுதி ஆகியோரும் இடம்பெற்றுள்ளனர். சரி ஓகே, இது போன்ற கிரிக்கெட் நியூஸ் உடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய தமிழ் கிரிக்கெட் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.